முகாம்கள் மூலமா சாரி எனப்படும் சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் மற்றும் சளி காய்ச்சல் போன்றவர்கள் யாரா இருந்தாலும் மருத்துவ வல்லுநர்களின் கருத்து அவர்களையும் நம்ம டெஸ்ட் பண்ணோம். டெஸ்ட் பண்ணி கொஞ்சம் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணும் போது நமக்கு 10-25 ஆகலாம். ஆனா அப்படி நம்ம பண்ணாம அவங்க அவாய்ட் பண்ண அந்த 15 கண்டுபிடிக்காதவர்கள் இன்னும் 150 பிறப்பிடுறாங்க. ஸோ அதை வந்து பண்ண சொல்லிட்டோம். அவங்களை ஐசோலேட் பண்ணி அனைத்து மாவட்டங்களையும் எப்படி ஏற்கனவே 54,000 மேற்பட 56,000 படுக்கைகள் வந்து மருத்துவமனையில தயாரா இருக்கும். இன்னும் ஒரு 70,000 மேற்பட்ட படுக்கைகள் கோவிட் கேர் சென்டர் ஏற்கனவே செயல்பட்ட கோவிட் கேர் சென்டர் அனைத்தையும் மீண்டும் செயல்படுத்த ஆணையிட்டு அவங்க பெரும்பாலான ரெடி ஆயிட்டாங்க. அதே மாதிரி கிளஸ்டர் ஆஃப் கேசஸ் வரும்போது சானா சிந்திக்க வேண்டும், எப்படி வந்தது, ஏன், எங்க மூலமா நம்ம வந்திருக்க, அதை பண்ணிருக்கோம். டெஸ்ட் ட்ராக் ட்ரீட் ஏற்கனவே உள்ள வழிமுறை தான். அதே மாதிரி மாவட்ட வாரியாக திட்டத்தை வகுத்த சொல்லியிருக்கோம். ஏனென்றால் ஒரு தேசிய திட்டம், உலக திட்டம், மாவட்ட திட்டம், மாநில திட்டம்னு இருந்தால் கூட அந்தந்த மாவட்டத்துக்கு பிரிக்கிறாட்டி. தஞ்சாவூரை பார்த்தீங்கன்னாக்கா முழுமையும் ஸ்கூல் மற்றும் கல்லூரிகள், சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல பணியிடங்கள் மற்றும் வேற நிகழ்ச்சிகள், குடும்ப நிகழ்ச்சிகள், அதே மாதிரி வேற. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வாரியாக மைக்ரோ பிளான் போட சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த டெய்லி ஜியோகிராபிக்கல் ஸ்டேட் ஒரு ஏரியால உள்ளம் 10 தெருக்கள் பரவர் தான் கண்காணித்து அதற்கான நடவடிக்கையும் எடுக்க சொல்லியிருக்கோம். லாஸ்ட் டைம் நான் சொன்னது வந்து ஒரு ஃபிகர் சொல்லியிருந்தால் கூட தற்பொழுது அது வந்து இன்னும் நமக்கு சற்று அந்த ஏரியாஸ் எல்லாமே அதிகரிச்சிருக்கிறது உண்மை. 674 புதிய கண்டெய்ன்மெண்ட் ஏரியாவை அறிவிச்சிருக்கோம். அதே மாதிரி கிராமப்புறங்களில் 188,631 குடியிருப்புல 3,088 குடியிருப்புல இன்னைக்கு பாதிக்கப்பட்ட ஆக்டிவ் கேஸ் இருக்கு. அதில் 146 3 மேற்பட்ட இருக்கு. ஒட்டுமொத்த 3 குறைவாக 2,942 இருக்கு. அதே மாதிரி டோட்டல் ஸ்ட்ரீட்ல 122,242 நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய திருப்பூர் பொறுத்தவரை 4,961 இது மாநிலம் முழுவதும் அதுல கேஸ் இருக்கு. அதுல 528 கேஸ்ல வந்து 3 மேற்பட்டும் 4,433 இடத்தில் 3 குறைவா உள்ளது. அதே நேரத்தில் குறைவா இருக்குன்னு சொல்லி நம்ம கவனக்குறைவா இருந்தா அந்த தெருக்கள் இந்த தெருக்குள்ளமாகும். கிராமப்புறத்தில் உள்ள 146 நகரப்புறத்தில் உள்ள 528 ஆக மொத்தம் 674 கேஸ் இருக்கு. ஸோ இப்போ பொதுமக்கள்கிட்ட என்னோட அன்பான வேண்டுகோள், நோய் அறிகுறி ஃபர்ஸ்ட் கூட்டத்தை முடிஞ்ச அளவுக்கு குடும்ப நிகழ்ச்சிகள் போன்றவை தள்ளி வைக்கணும். அதே மாதிரி இன்னொன்று நான் ஒன்று பார்த்துருக்கோங்க, இறப்பு கோவிட் இல்லாத இறப்பு இருந்தால் கூட அங்கே 200 பேர் கூடினா அவர்களுக்குள் பரவாது. ஸோ அதையும் கவனத்தில் இருந்து கொண்டு கல்யாண நிகழ்ச்சி, கலாச்சார நிகழ்ச்சி, அது எல்லாம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் வழிவகைகள் இருக்கு, அதை தயவு செய்து பின்பற்ற வேண்டும். தேவையற்ற வதந்தியை கிளப்பி நம்ம ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு இல்லாத நிலை இருக்கக்கூடாது. இன்றைய தினம் கூட இதை முடித்த பிறகு நீண்ட ஆய்வு இந்த மருத்துவமனையில் இருக்கு. இது வந்து ஒரு நீங்க ரொம்ப டிஃபரெண்டான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இறப்பு வீதம் என்ன இருந்ததுன்னா எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. எப்பவுமே இறப்பு வந்து நம்ம அட்மிஷனோட 2 டிலே இருக்கும். ஆனால் நம்ம எண்ணிக்கை அதிகம் பதிவாகிறதுனால ஒரு 5 பேர் 500 இறக்கக்கூடிய நிலையில இருக்கும்போது ஒரு உருக்காடு இறப்பு. ஆனா இன்னைக்கு 15 பேர் 2,500 பேர் பதிவாகும் போது இறப்பு வீதம் குறைவாரமான